Hi friends, welcome to Himalaya Bridal Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசைன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைடல் ஸ்லீவ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிரைடல் ஸ்லீவ்ல பேசிக் ஒர்க் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்டர் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோத்தி ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம். மோத்தி அண்ட் பேர்ல் டிசைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கோல்டன் கலர் மோத்தி மட்டுமே நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஜரி வந்து சில்வர் ஜரி அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேர்ல் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாகவே வந்து மோத்தி ஒர்க் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக நெருக்கமாக நம்ம டிசைன் கொடுப்போம். இந்த டிசைனில் வந்து கோல்டன் மோத்தியும் ஒயிட் கலர் பேர்லும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் பீட் வந்துட்டு ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கேப் கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிச் லுக் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லீவ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொடி டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இந்த கொடி டிசைன் வந்துட்டு சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு ஆப்டாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நாட் ஒர்க் தான், சமிக்கி நாட் ஒர்க் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கொடி டிசைனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி லைன் டச்அப் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் எம்போஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த டிசைன்லேயும் நம்ம அதே லுக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சமிக்கி நாட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த சமிக்கி நாட் வந்துட்டு எந்த டிசைனுக்கு சூட் ஆகுமோ அதை பொறுத்து தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு சில ஃப்ளார் டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க் மட்டும் யூஸ் ஆகும். அதாவது வெறும் நாட் மட்டும், எந்த பீடு சமிக்கி எதுவுமே இல்லாமல் வெறும் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் நாட் யூஸ் பண்ணும்போது மட்டும் டபுள் கலர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டபுள் ஷேடு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து சமிக்கி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். சமிக்கி வந்து சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து அந்த ஸ்கை ப்ளூ, டார்க் ஸ்கை ப்ளூவில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நாட்லேயே வந்து லீஃப் டிசைனுக்கெல்லாம் வந்து லாங் நாட் யூஸ் ஆகும். அதுவும் நீங்கள் சமிக்கி யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் லாங் நாட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமிக்கி நாட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மோத்தி நாட் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நெருக்கம் வந்து ஒரே லெவலாக வரணும். அது இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃப்ளார் டிசைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஏன்னா ஒரு பெட்டலில் வந்து உங்களுக்கு சமிக்கி நாட் கொடுத்துருக்கோம், ஒரு பெட்டலில் வந்து மோத்தி லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா பெட்டலுக்குமே நீங்கள் வந்து சமிக்கி நாட்டே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரோட லுக் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அதே குட்டி குட்டி ஃப்ளார்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லோடு ஸ்டிச், அந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து லோடு ஸ்டிச் கொடுத்து சென்டரில் வந்து ஜர்தூசி லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேக் நெக் நம்ம பார்க்கலாம். பேக் நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோத்தி லைன் வந்து 4 லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, அதனால 4 லைன்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் இருக்கிற மாதிரி கொடி டிசைன் வந்து பார்டர் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். குட்டி குட்டி லீஃப் டிசைன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஏன்னா அதில் வந்து லோடு ஸ்டிச்சும் கொடுத்துருக்கோம், ஜர்தோசி ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து ஜரியில் நீங்கள் பண்ண லோடு ஸ்டிச்சும் சரி, ஜர்தோசியில் பண்ண லோடு ஸ்டிச்சும் சரி, ரொம்ப ஈவனாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்லேயுமே பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருக்குறோமோ சேம் அதே டிசைன் தான் இதுலேயும் கண்டினியூ பண்ணணும். நெக்லைன் நம்ம கொடுத்துருக்குற ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்லீவில் வந்து கம்ப்ளீட்டான ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த டிசைன்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் அண்ட் கஸ்டமருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.